அவன் ஒரு வியாபாரி. எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்கு புறமாக இருந்த ஒரு ஆற்றங்கரைக்கு போனான். அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான். வியாபாரத்தில் தோற்றுப்போன அவலம் அவனை அழுத்தியது. பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள், நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான். தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்யப் போகின்றோம், குடும்பத்தை எப்படி நடத்தப் போகின்றோம் போன்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒரு புறம் எழுந்து அடக்க, இந்த சிந்தனையினூடே அவன் வழக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துளாவி கைக்கு தட்டப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது. இப்படியாக அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். பொழுது விடிய ஆரம்பித்தது. வெளிச்சம் பரவியது. ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றியிருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன. அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான். பிரமித்து விட்டான். காரணம், அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்த வைரக்கற்களை அந்த ஆற்றங்கரையிலேயே தவறவிட்டுவிட்டு ஓடியிருக்கின்றார்கள். அவற்றைத்தான் அவன் இருட்டில் இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசி வீசி இருந்திருக்கின்றான். ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான். கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளின் மிதந்து கொண்டு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நிகழ்காலம் என்கின்ற வைரக்கற்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நடந்த விடயங்களும் சரி, நடக்கப் போகின்ற விடயங்களும் சரி, நாங்கள் எங்களுடைய எண்ணங்களில் அதிகமாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் சரியாக செய்யாமல் செய்ய வேண்டியதையும் மறந்து விடுகின்றோம். ஆகவே சரியாக சிந்தித்து நிகழ்காலத்தில் செயற்படுவோம்.